தமிழக அரசு ஸ்டெர்லைட் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுகிறது. தற்போது உள்ள தமிழக முதல்வர் பொய்யும் பித்தலாட்டும் செய்யும் முதல்வர். நெல்லையில் வைகோ காட்டம். நெல்லையில் நடந்த திருமணம் ஒன்றில் கலந்து கொள்ள வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், காலை முதல் மாலை வரை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி நரிமன், நீதிபதி வினோத் சின்ஹா அமர்வில் ஐந்தாவது நாளாக அமர்ந்திருந்தேன். எனக்கு பேச வாய்ப்பு பலமுறை கேட்டும் கொடுக்கப்படவில்லை. கோபப்படுகிறார் ஜஸ்டிஸ் நாரிமன். முதல் நாள் நான் தீர்ப்பை இப்பொழுதே சொல்லப் போகிறேன், இப்பொழுதே ஆணையிடப் போகிறேன், இப்பொழுதே ஆணையிடப் போகிறேன். அஞ்சு தடவை சொல்லிட்டார். மத்தியானம் 11:30 ஒரு மணிக்குள்ளே அஞ்சு தடவை சொல்லிட்டார். தமிழக அரசு தரப்பு வக்கீல்கள் சொல்கிறதெல்லாம் சரி சரி ரைட் ரைட் ரைட்டு இருந்தார். சாயங்காலம் 3:00 முடிய போகும்போது தான் நான் எழுந்திருச்சு. 10 லட்சம் பேருடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். 13 பேர் சிந்தின ரத்தம் இந்த நீதிமன்றத்தில் நீதி கேட்குது. நான் 2 அப்பீல் போட்டேன். 2013 பசுமை தீர்ப்பாயத்தை எதிர்த்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் 5 வருஷமாக நிலுவையில் இருக்குது. அதையும் சேர்த்து விசாரிங்க என்ன. இப்போ அதை சேர்த்துட்டார். இது கவனிக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரோ மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞரோ நாங்கள் 2013 சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ அப்பீல் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்ல தயாராக இல்லை. 5 வருஷமாக நான் போட்ட 2 அப்பீல் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலும் இருக்குது, மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் போட்ட அப்பீலு. நாங்கள் போட்ட அப்பீல் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. என்ன காரணம்னா, இந்த பிரச்சனையில் தமிழக அரசு ஸ்டெர்லைட்டுக்கு கைக்கூலி வேலை பார்க்குதுன்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன். இந்த 5 வருட காலமாக அவர்கள் மாசுக்கட்டுப்பாட்டு விதிகளை மீறி செய்த எந்த செயலையும் கண்டிக்கலை, சுட்டி காட்டலை. அதனால் ஸ்டெர்லைட் வழக்கறிஞர் வாதாடும் போது 5 வருடமாக இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்களே, மாசுபடலை, எந்த மாதம் ஏற்படலைன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ வந்து என்ன புதுசாக இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க போது, அரசு தமிழக அரசு தரப்பு வக்கீல்களுக்கு வாதங்களை வைக்கக்கூடிய வலுவான காரணங்கள் இல்லை. இன்னொன்று மிக முக்கியமாக கவனிக்கணும், கேபினட் டெசிஷன் எடுக்காததும் காரணங்களை வகைப்படுத்தாதது மட்டும் இல்லை, இந்த 5 ஆண்டு காலமாக 2013 ஸ்டெர்லைட்டுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவும் இந்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழ்நாடு அரசாங்கமும் செய்திருக்கு. இப்போ தீர்ப்பு நாளைக்கு விசாரிக்கிறேன்னு ஒத்தி வச்சிருக்கிறாரு. நாளைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இதில் ஸ்டெர்லைட்டு திறப்பதற்கு முழுக்க முழுக்க எல்லா உதவியும் செய்வது தமிழ்நாடு அரசு. நரேந்திர மோடி அவர்கள் கட்சி பிரச்சாரம் செய்வதை நான் எதுக்கலை. அது அவங்க உரிமை, ஜனநாயக உரிமை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு திரட்டுறதோ அதெல்லாம் அவருடைய உரிமை. ஆனால் அரசு திட்ட ஒன்று ஒரு மேடையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் கட்சி கூட்டம் நடத்துகிறாரு. அரசு திட்டத்தை தொடங்கி வைக்க தமிழ்நாட்டுக்கு வர எந்த அருகதையும் கிடையாது. பச்சை துரோகம் பண்ணியிருக்காரு. சமூக நீதி நம்ம தமிழகம் பெரியார் அண்ணாவும் காமராஜரும் பெற்றுக் கொடுத்தது நேருகிட்ட சொல்லி அதுக்கு வேட்டு வச்சுட்டாரு. அடுத்து காவிரி தீரத்தை பஞ்ச பிரதேச பாலைவனமாக்க அங்கே மேகதாட்டில் அணை கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் மோடி அரசு தான் செஞ்சு கொடுத்தது, செய்து கொடுத்துட்டு இங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதன் மூலம் எல்லாரும் விவசாய நிலத்தை விற்று கீழே இருக்கக்கூடிய எரிவாயு எடுத்து லட்சக்கணக்கான கோடி மத்திய சர்க்கார் கம்பெனிகளும் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு அந்த பூஜா சேக்கன் பாண்டேங்கிற பொம்பளை சுடுறா, சுட்ட உடனே உள்ளேருந்து ரத்தம் வர்ற மாதிரி சிவப்பு வண்ணத்தில் திரவம் வச்சுருக்கிறாங்க. கீழே போட்டு மிதித்து தீயால் எரிக்கிறாங்க மகாத்மா காந்தியை. நாதுராம் விநாயக கோட்சே வாழ்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பெரும் இரத்தக்களறி உருவாக்கி ஒரு முசோலினியை போல ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கக்கூடாது. மாநில கட்சிகளும் காங்கிரஸும் தான் சேர்ந்து அமைஞ்சு கூட்டணி அரசு அமைக்கும். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் 40 தொகுதியில் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருந்துக்கிறது. ஆனால் எல்லா உபாயங்களையும் கடைப்பிடிப்பார்கள், பணத்தை கடைப்பிடிப்பாங்க. பெரும்பாலும் பிஜேபி இப்போ பணத்தை நம்புது, அதையும் மீறி அவர்கள் தோற்கடிப்பதற்கு அந்த வாய்ப்பு அதிகம் இருக்கிறது.
தமிழகத்தை அழிக்கின்ற திட்டங்களை கொண்டு வந்ததற்காக, கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முயற்சிப்பதற்காக நாங்கள் கருப்பு கொடி போராட்டம் 10ஆம் தேதி திருப்பூர்லேயும் 19ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கொடுப்பதில் நாங்கள் இருக்கிறோம். அறவழியில் நடக்கும். அதாவது ஆலயம் திறக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு ஆலயம் திறக்கவிட மாட்டோம்னு சொல்கிறது என்னென்னா, பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல், ரன்னிங் வித் த ஹேர் ஹண்டிங் வித் த ஹவுண்ட், இவ்வளவு ஒரு ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுற ஒரு முதலமைச்சர் தமிழகம் சந்தித்ததே இல்லை. பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.